புதுச்சேரியில் உருவாகும் மூங்கில் வீடுகள் குறித்த பயிற்சி பெற பிரான்ஸ் நாட்டு கட்டடக்கலை மாணவர்கள் ஆர்வம் செலுத்தி வராங்க. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. புதுச்சேரி ஆரோவில்லில் செயல்பட்டு வரும் மூங்கில் மையத்தில் மூங்கில்களின் பயன்பாடு குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாற்காலி, மேசை மற்றும் கலைப்பொருட்கள் மட்டுமே மூங்கில்களால் உருவாக்கப்படும் என்ற நிலையை மாற்றி பலவித வடிவங்களில் மூங்கில் வீடுகளை இந்த மையத்தினர் அமைத்து வருகின்றனர். இதுகுறித்து பயிற்சி பெற்ற பிரான்ஸ் நாட்டினைச் சேர்ந்த 25 கட்டடக்கலை பட்டதாரி மாணவர்கள் புதுச்சேரி வந்துள்ளனர். இவர்கள் ஆரோவில்லில் தங்கி மூங்கிலை பயிரிடுவது, மூங்கில் வீடுகளை உருவாக்குவது குறித்து பயிற்சி பெற்றனர். மற்ற கட்டிடப் பொருட்களை விட மூங்கிலின் விலை குறைவு எனவும், நீண்ட நாட்களுக்கு தரமுடன் இருக்கும் எனவும் கூறுகிறார் பயிற்சியாளர் முருகன். எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது சிமெண்ட், கான்கிரீட் அப்படி போயின்னு இருக்கும். ஒரு ஆல்டர்னேட்டிவ் இயற்கையோட இயற்கையாக ஒன்று எப்படி வாழலாம், அதுக்கு நம்ம கிட்ட என்ன பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மூங்கில் ஒரு நல்ல விஷயம். நம்மளுக்கு தேவையான மாதிரி எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணி தந்து இதை உருவாக்கலாம். நம்ம மற்ற செலவிதம் பார்க்கும்போது ரொம்ப இது கம்மி அதேன்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். உங்களுக்கு அதிக மற்ற பொருட்கள் விட நம்ம சவுக்க மரம் அப்படி கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்ல மெட்டீரியல், இன்னும் கொஞ்சம் அதிக நாட்கள் இது இருக்கக்கூடிய வாய்ப்பு. இந்தியாவில் பெருமளவில் கிடைக்கும் மூங்கில் இயற்கையின் கொடை என்கிறார் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த அலெக்ஸ். And because it's a strong, it's light, it's very available. And so we use a lot, we have a lot in India. Like one third of the forest in India, they are made of bamboo. கட்டடக்கலை மாணவர்களின் கனவிற்கேற்ப குறைந்த செலவில் மூங்கில் வீடுகளை அமைக்க முடியும் எனவும், தங்களது தீவில் மூங்கில் உள்ளதால் இதுபோன்ற வீடுகளை அங்கு அமைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் கூறுகிறார் ரீயூனியன் தீவை சேர்ந்த மெலினா. In my island it can be a good idea because we have quite the same climate. We have the tropical and humid climate and we also have some bamboo but it's really few, but it could be a great opportunity in the future. 1500-க்கும் அதிகமான மூங்கில் வகைகள் நம் நாட்டில் உள்ளன. இந்த இயற்கை வளத்தை பாதுகாத்து மூங்கில் வீடுகளை கட்டினால் பாரம்பரியமும் உடல் நலமும் பாதுகாக்கப்படும் என்றால் அது மிகையல்ல. பில் இனத்தை சேர்ந்த மூங்கில் பல கோடி ஆண்டுகளாக உலகம் முழுவதும் பரவி கிடைக்கிறது. புற ஊதா கதிர்களை தடுக்கும் இந்த மூங்கிலை கொண்டு வீடுகளை கட்டுவதற்கு வெளிநாட்டவரிடையே தற்பொழுது மிகப்பெரிய ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் புதுச்சேரியிலிருந்து இளவமுதன், நியூஸ் 18.